மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்தும் வாக்கு வங்கி சரிவு குறித்தும் தேமுதிக நிர்வாகிகளுடன் ஜூன் நான்காம் தேதி அக்கட்சி தலைவர் விஜயகாந்த் ஆலோசனை நடத்துகிறார் தற்போது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிகவிற்கு பதினான்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது இதில் தேமுதிக ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை மேலும் கடந்த தேர்தலை விட வாக்கு வங்கி ஐந்து சதவீதம் தேமுதிகவிற்கு குறைந்துள்ளது இதனால் தேமுதிக தலைமை மற்றும் நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் இந்நிலையில் அதிருப்தியில் உள்ள கட்சி நிர்வாகிகளை சமாதானம் செய்வதற்காக ஜூன் நான்காம் தேதி தேமுதிக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தை அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் கூட்ட உள்ளார் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்தும் வாக்கு வங்கி சரிவிற்கான காரணம் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது